நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் திரும்பியவுடன் தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகும் என்று திமுக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு உடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக குழுக்கள் பேச்சுவார்த்தை நடத்தின. முதலில் பி சம்பத், பே சண்முகம், கனகராஜ், என் குணசேகரன் கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு திமுக குழுவை சந்தித்து பேசியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு தலைவரும் மத்திய குழு உறுப்பினருமான பி சம்பத், பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் தங்களது கோரிக்கையை திமுகவிடம் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக இருந்தது. இரு தரப்பினருமே மனந்திறந்து எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொரு கட்சியுமே கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கும். நாங்களும் கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். இதேபோன்று மதிமுகவை சேர்ந்த ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்திலவதன், அந்திரிதாஸ் சேஷன் உள்ளிட்டோர் டி ஆர் பாலு தலைமையிலான திமுக குழுவை சந்தித்து பேசினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாகவும் இரண்டு மக்களவை இடங்களையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டிருப்பதாக குறிப்பிட்டார். சுமூகமாக திருப்திகரமாக மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் இரண்டு லோக்சபா சீட்டுகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். பேச்சுவார்த்தை குறித்து குறிப்பிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி, வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் திரும்பிய பிறகு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு உடன்பாடு கையெழுத்தாகும் என்று தெரிவித்தார். பத்து நாள் ஆகலையே, ஆகலையே, இப்போ மூணு நாள் தானே சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உறுதியாக முடியும். வெகு சீக்கிரமாக தலைவர் வந்தவுடனே இறுதி செஞ்சிடும். மக்கள் நீதி மையத்தை அழைத்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த பெரியசாமி, அது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்று கூறினார். ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. வரும் 12ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.